இவரின் முழு பெயர் ஜெயதேவ கோஸ்வாமி. இந்திய வரலாற்றின் இணையற்ற கவிகளுள் ஒருவர் இவர். ஒரு ஜீவன் பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து வந்து ஜனனம் மரணம் மூப்பு பிணி பசி போன்ற பல துன்பங்களை இவ்வுலகில் அனுபவிக்கின்றது. பரமனின் அருளால் ஒரு நல்ல ஆச்சாரியன் அரிய உபதேசங்களை செய்து இறைவனிடம் ஜீவனை சேர்க்கின்றான். கிருஷ்ணன் பரமாத்மா, ராதை ஜீவாத்மா. பரமாத்மாவை ஜீவாத்மா தேடி கண்டடைந்து இரண்டர கலப்பதை விவரிக்கும் எல்லா முயற்சிகளுமே இப்பூ உலகில் காப்பியங்களாகி இருக்கின்றன. ஆண்டாள், பக்தமீரா, ராதை என தெய்வீக காதலுக்கு பெருமை சேர்ப்பவர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட ஒன்றுதான் ராதாகிருஷ்ணனின் லீலைகளை விவரிக்கும் ஜெயதேவரின் கீத கோவிந்தம். இது மிகவும் பழமை வாய்ந்த காவியம். ஸ்ருங்கார ரசம் ததும்பும் இந்த கீத கோவிந்தம் ராதை கிருஷ்ணன் இவர்களுடைய பிரேமையை உணர்ச்சி பூர்வமாகவும் தத்வார்த்தமாகவும் வர்ணிக்கும் காவியம். கோவிந்தனை பற்றிய கீதம் ஆகையால் கீத கோவிந்தம் எனப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் பூரி ஜெகந்நாதர் ஆலயத்திற்கு அருகில் இருக்கும் பில்வகாம் என்கின்ற ஊரில் வசித்து வந்த நாராயண சாஸ்திரியார் கமலாம்பாள் என்கிற திவ்ய தம்பதிகளுக்கு ஜெயதேவர் திருக்குமாரராக அவதரித்தார். தக்க வயதில் ஜெயதேவருக்கு உபநயனம் செய்து வைத்தனர். சாஸ்திரங்கள் மற்றும் புராணங்களை தன் குமாரனுக்கு பயிற்றுவித்தார் நாராயண சாஸ்திரிகள். ஜெயதேவருக்கு பத்மாவதி என்ற பெண்ணை மணமுடித்தார்கள். ஜெயதேவருடைய மனைவி பத்மாவதி ஒரு நடனக் கலைஞர். ஜெயதேவரின் வரிகளுக்கு இசைவாக பத்மாவதி அபிநயம் பிடிக்க சில நேரம் அபிநயங்களால் உந்தப்பட்டு வார்த்தைகளை ஜெயதேவர் மெருகேற்ற பாட்டும் பரதமுமாக வெகு சிறப்பாக இருக்குமாம். அனைத்து மக்களிடம் பக்தி உணர்வை பரப்ப அஷ்டபதி பாடல்களை பல க்ஷேத்திரங்களுக்கு சென்று பாடினார். உடன் பத்மாவதியும் சேர்ந்து அவரது பாடல்களுக்கு மெருகேற்றினாள். கீத கோவிந்தத்தில் உள்ள 10வது சர்க்கத்தில், அதாவது 19வது அஷ்டபதியில் 7வது ஸ்லோகத்தில் சில வரிகள். மம சிரசி மண்டனம் தேகி பத பல்லவமுதாரம், உன்னுடைய தளிர் பாதங்களை என் தலையில் வை என்பது இதன் பொருள். கண்ணன் ஆற்றலுடையவன், ஆனால் அந்த ஆற்றல்தான் ராதையோ? ராதையின் பரிசுத்தமான பக்தியால் கண்ணன் வாத்சல்யத்தால் வசப்பட்டு இந்த வரிகளை சொல்வதாக ஜெயதேவர் எழுதிவிடுகிறார். அதன் பிறகுதான் இது என்ன அபச்சாரமாக இருக்கிறதே என்று அந்த வரிகளை அடித்துவிட்டு ஆற்றிற்கு நீராடச் சென்று விட்டார் ஜெயதேவர். இவர் சென்றவுடன் இவருடைய மனைவி பத்மாவதியும் கதவை அடைத்து விட்டு உள்ளே சென்று விட்டார். அன்று ஏகாதசி செவ்வாய்க்கிழமை. கொஞ்ச நேரம் கழித்து ஜெயதேவர் வந்து கதவை தட்ட கதவை திறந்தார் பத்மாவதி அம்மையார். வந்தவர் பத்மாவதியிடம் மூலிகை கலந்த எண்ணெயை கொண்டு வந்து தேய்த்து விடச் சொல்லி குளித்தார். பின் பழைய சாதத்தை நன்கு தயிர் விட்டு கொடுக்க சொல்லியும் உண்டார். பத்மாவதி அம்மையாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ஆயிற்று இவருக்கு என்று, நன்றாகத்தானே ஸ்நானம் செய்ய சென்றார், திடீரென்று திரும்பி வந்து எண்ணெய் ஸ்நானம் செய்து பழையதை சாப்பிட்டு ஒன்றுமே புரியவில்லை என்று நினைத்து கொண்டார். மாடத்தில் உள்ள கீத கோவிந்தம் எழுதும் புஸ்தகத்தை எடுத்து வரச் சொல்லி எழுதாமல் இருந்த அந்த வரியை எழுதிவிட்டு ஜெயதேவர் சென்று விட்டார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் ஜெயதேவர் வந்து கதவை தட்ட பத்மாவதிக்கு ஒரே குழப்பம். இப்பொழுதுதானே வந்து எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு பழைய சாதம் சாப்பிட்டு விட்டு மீதி இருந்த வரியையும் எழுதிவிட்டு வெளியில் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றீர்களே என்று சொல்ல ஜெயதேவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன பத்மாவதி, உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடித்து விட்டதா? நான் காலையில் போய்விட்டு இப்பொழுதுதான் வருகின்றேன் என்று சொல்லி கோபத்துடன் அந்த புஸ்தகத்தை எடுத்து வர சொல்ல, இவர் எதை எழுத வேண்டாம் என்று நினைத்து இருந்தாரோ அது எழுதப்பட்டிருந்தது.
பக்கத்தில் எண்ணெய் கரை வேறு. உடனே கோபத்துடன் பக்கத்தில் இருந்த ஒரு அருகாமணியை எடுத்துக்கொண்டு அவளை நோக்கி ஓங்க, ஒரு கை அவர் கையை தடுத்து நிறுத்த பக்கத்தில் கிருஷ்ணர், கிருஷ்ணா பார் இவள் பொய் சொல்கின்றாள் என்று ஜெயதேவர் எல்லா விவரத்தையும் சொல்ல, கிருஷ்ணர் வந்தது தானே என்றும் குளித்து சாப்பிட்டது அந்த எழுதாத வரியை எழுதியது எல்லாம் நானேதான். ரொம்ப நாட்களாக எண்ணெய் குளியலுக்கும் பழையதுக்கும் ஆசைப்பட்டதால் பத்மாவதியை யசோதா ஸ்தானத்தில் வைத்து இதை நிறைவேற்றி கொண்டேன் என்று சொல்ல, ஜெயதேவர் ஒரு வினாடி கூட தாமதம் செய்யாமல் பத்மாவதி அம்மையார் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து விட்டார். கிருஷ்ணர் அவரை எழுப்புகின்றார். பத்மாவதி உன்னுடைய பக்திக்கும் முன் என் பக்தி எம்மாத்திரம் என்று கூறுகிறார் ஜெயதேவர். ஸ்ரீ கிருஷ்ணர் உன் பக்திக்கு இறங்கி வந்து உன் கையால் எண்ணெய் தேய்த்து குளித்து பழைய சாதம் சாப்பிட்டு எவ்வளோ பெரிய பாக்கியசாலி என்று பெருமை பிடிபடவில்லை ஜெயதேவருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணர் ஜெயதேவர் எழுத நினைத்த வரிகள் சரியானதுதான் என்று சொல்லி நேரடியாக வந்து அந்த வரியை தன்னுடைய கையாலேயே எழுதியது என்ற பெரும் பெற்றை பெற்ற ஒரே காவியம் ஜெயதேவரின் அஷ்டபதி மட்டுமே. அவருடைய முழு அஷ்டபதியும் ஆசீர்வதித்து சென்றார். ஆங்கிலம் மற்றும் ஐரோப்பிய மொழிகளில் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை இந்த கீத கோவிந்தத்துக்கு உண்டு. இந்த கீத கோவிந்தத்தில் உள்ள ஸ்ருங்கார ரசம் வேறு காவியங்களில் பார்க்க இயலாது. அவ்வளவு சிறப்பும் புகழும் வாய்ந்தது. ஒரு குழந்தையை நோக்கி நீங்கள் ஓரடி எடுத்து வைத்தால் குழந்தை உங்களை நோக்கி 4 அடிகள் எடுத்து வைக்கும். இறைவனும் அப்படித்தான். பக்தனுக்காக இறைவன் எந்த அளவுக்கு இறங்கி வருகிறான் என்பதை கீத கோவிந்தம் காட்டியிருக்கிறது.